வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஒரு புனிதமான நல்ல நாளிலே, புனிதமான ஒரு இடத்துல, புண்ணியர்கள் கூடி அந்த இடத்துல நம்ம கலந்திருப்பதே ஒரு பெரிய வெற்றி. நல்லோரை காண்பது நன்று, நலமக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, அவருடைய இணங்கியிருப்பது நன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஏக்கருக்குள்ளே ஒரு தேவ ஆலயங்கிறத விட இது ஒரு வனமாக, மூலிகை பண்ணையாக, அது மட்டும் இல்லை எல்லா மக்களும் எல்லா வகையிலும் பயன்படக்கூடிய ஆற்றலை வளர்த்துருக்காங்க. அது காரணம் பாரம்பரிய பெரிய பலம், பாரம்பரியம் பெரிய பலம். இவங்க 400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த பாரம்பரிய பலத்தை கொடுத்த இவங்களுடைய மூதாதையர்களை தான் இந்த நேரத்தில் நன்றியோடு வணங்குகிறோம். ஏன்னா அவங்க அன்னைக்கு அந்த வித்திடலைன்னா இன்றைக்கி நமக்கு இதெல்லாம் கிடைக்காது. ஆனால் அதை தொடர்ந்து அவங்கள செய்ய வைக்கிறாங்கன்னா அதான் பெரு விஷயம். அதாவது அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவோம், விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. எண்ணியவர்களுனாலும் எண்ணங்கள் உறங்காது. அந்த எண்ணங்களை தான் அப்படி இவங்களை போன்ற சான்றோர்கள் இவருக்கு பாருங்கள், பாலிமார் சேனலுடைய சேர்மேன் 1 நிமிஷம் கூட அதில் வர முடியாது. அவர் அங்கிருந்து ஒரு அன்பு கட்டளை ஏற்று இந்த நடப்பாதை பூரா அவர் அந்த நவீன பாதையாக அமைத்து கொடுத்தது மட்டுமல்ல, இங்கே வந்து இவ்வளோ நேரம் கூட இருந்து இவருடைய அன்பை பெற்று போகிறாங்கன்னா சாதாரண விஷயம் அல்ல. அதே மாதிரி ஒரு முத ஒரு பல்கலைத்தினுடைய வேந்தர் வைஸ் சான்சலர் அவங்க இந்த இடத்த பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட சேலத்தில் மிகப்பெரிய தொழிலதிபர் அந்த வரலட்சுமி குழுமம்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்தது மட்டும் இல்லை, அவங்க எல்லாருக்கும் மாதந்தோறும் 1000-1000 ரூபா அவங்க கொடுக்குறாங்க. அந்த ஊழியர்களுக்கு குடும்ப உறுப்பினருக்கு இங்கே வந்தோடனே சொன்னாங்க, இங்கே பணியாற்றக்கூடிய அவ்வளோ பேருக்கு மாதம் 1000-1000 ரூபா நாங்கள் அனுப்புகிறேங்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒருங்கிணைக்கின்ற செயலை செஞ்சுருக்காங்க. இதிலே சென்ற ஆண்டு அன்பண்ணார் அவர்கள் இங்கே ஒரு தௌமையை உருவாக்க வேண்டும், இதை நீங்கள் வந்து உருவாக்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கருமதிய கூலி வேணுமான்னு கேட்டு இங்கே வந்து வச்சோம். மிக பிரம்மாண்டமான துவக்க விழா. அதுபோல் மாதந்தோறும் இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் பேராசிரியர் இந்த மாதம் ஞானாசிர்வாதம் பெற்றக்கூடிய மனவளக்கலை பேராசிரியர் சவுந்தரராஜன் அவர்கள் ராசிபுரம், அவர் சேர்ந்த நம்ம அன்பு சகோதரர் பிடிஓ, அவர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் இருக்கும்போதே மனவளக்கலையில் பயிற்சி எடுத்தோம், குடும்பம் பயிற்சி எடுத்திருக்கிறாங்க, அவங்களும் இதில் ஒரு பங்குதாரராக இருக்கிறாங்க. அவங்கள சேர்ந்து இந்த மக்களுக்கு தொண்டாற்றி இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். தொண்டாற்றி இன்பம் காண அவனைவரையும் அவங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் மனமாற வாழ்த்தி வருகின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்புற்றுவால வாழ்த்துகிறோம். நன்றி. வணக்கம்.